வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன். அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ஜிஎஸ்டி ஃபைல் ரிட்டர்னில் ஜிஎஸ்டிஆர் 4 பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஜிஎஸ்டிஆர் 4 வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் டீலருக்கானது. நான் காம்போசிஷன் டீலரை பற்றி டீட்டெயில்ஸாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதாவது அட்வான்டேஜ் என்ன, காம்போசிஷன் டீலருக்கான அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது டீட்டெயில்ஸாக வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. காம்போசிஷன் டீலர் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய வருமானத்தை காலாண்டுக்கு ஒரு முறை வந்து ஃபைல் ரிட்டர்ன் பண்ண வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜனவரி டு மார்ச்னா டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 18 ஏப்ரல் வந்து வரும். ஏப்ரல் டு ஜூன்னா டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 18th July வந்து வரும். ஜூலை டு செப்டம்பர் டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 18th October வந்து வரும். அக்டோபர் டு டிசம்பர் டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 18th January வந்து வரும். இந்த காம்போசிஷன் டீலர் ஒவ்வொரு ஃபைனான்சியல் இயர்லையும் டோட்டல் டேர்ன் ஓவரை ஆனுவல் ஃபைல் ரிட்டர்னாக வந்து பண்ண வேண்டும். இதோட டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஏப்ரல். ஓகே, இப்போ நம்ம காம்போசிஷன் டீலருக்கான ஃபைல் ரிட்டர்னில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து டீட்டெயில்ஸாக வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஜிஎஸ்டி போர்ட்டலில் போனீங்கன்னா, நீங்கள் சர்வீசஸ்க்குள்ளே போனீங்கன்னா ஆனுவல் ரிட்டர்ன் அப்படின்னு வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது செலக்ட் ஃபைனான்சியல் இயர், என்ன இயரில் வந்து நீங்கள் ஃபைல் ரிட்டர்ன் பண்ண போகிறீங்களோ அந்த இயரை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி முடிஞ்சோடனே ஆனுவல் ரிட்டர்ன் ஜிஎஸ்டிஆர் 4 ப்ரிப்பேர் ஆன்லைன் அப்படின்னு கேட்கும், நீங்கள் ப்ரிப்பேர் ஆன்லைன் வந்து கொடுத்துருங்க. டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஏப்ரல் 2022 அப்படின்னு இருக்கும். நீங்கள் ப்ரிப்பேர் ஆன்லைன் கொடுத்த பிறகு அதில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பரு, அதாவது ஓனரோட நேமு, ட்ரேட் நேம் அதாவது கம்பெனியோட நேமு, என்ன ஃபினான்ஷியல் இயரில் வந்து நீங்கள் ஃபைல் ரிட்டர்ன் பண்ணுறீங்க, ஸ்டேட்டஸ் வந்து என்ன, ஃபைல்டா நாட் ஃபைல்டா அப்படின்னு இருக்கும். டியூ டேட் வந்து என்ன டேட், டியூ டேட்டை வந்து அது வந்து இதில் வந்து இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் டேர்ன் ஓவர் ஆஃப் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல், அதாவது லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் டேர்ன் ஓவர் எவ்வளவு பண்ணீங்களோ அதை வந்து இங்கே வந்து குறிப்பிட வேண்டும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேபிள் இருக்குது, இந்த 7 டேபிளையும் வந்து நம்ம வந்து ஃபில்லப் பண்ணணும். சரிங்களா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 4A இன்வால்டு சப்ளைஸ் ஃப்ரம் ரிஜிஸ்டர் சப்ளையர், 4B இன்வால்டு சப்ளைஸ் ஃப்ரம் ரிஜிஸ்டர் சப்ளையர் ரிவர்ஸ் சார்ஜ், 4C இன்வால்டு சப்ளைஸ் ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர் சப்ளையர், 4D இம்போர்ட் ஆஃப் த சர்வீசஸ், 5th வந்து பார்த்தீங்கன்னா சம்மரி ஆஃப் CMP 08, 6th வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரேட் வைஸ் அவுட்வார்டு இன்வார்டு சப்ளைஸ், 7th வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் டிசிஎஸ் கிரெடிட் ரிசீவ்டு. சரிங்களா, இது இந்த டேபிள் 7 வந்து நம்ம வந்து இப்போ வந்து தெளிவாக வந்து டீட்டெயில்ஸை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 4A இன்வால்டு சப்ளைஸ் ஃப்ரம் ரிஜிஸ்டர் சப்ளையர், லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து இதில் வந்து என்ட்ரி போட வேண்டும். நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா டேக்ஸ் ரேட் வைஸ் வந்து எக்ஸலில் வந்து ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் ஜஸ்ட் இதில் காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளையரோட ஜிஎஸ்டி நம்பர் வந்து கொடுத்தீங்கன்னா ட்ரேட் நேம் என்ன அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படிங்கிறது என்னங்கிறது வந்து வந்துடும். சரிங்களா, இதில் டேக்ஸபிள் வேல்யூ எவ்வளவு, ரேட்டு அதாவது டேக்ஸ் ரேட்டு எவ்வளவு, சென்ட்ரல் ஜிஎஸ்டி எவ்வளவு, ஸ்டேட் ஜிஎஸ்டி எவ்வளவு அப்படின்னு எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணால் போதும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 4B இன்வால்டு சப்ளைஸ் ஃப்ரம் ரிஜிஸ்டர் சப்ளையர் ரிவர் சார்ஜ், ஆர்சிஎம் பேசிக்ஸில் ஏதாவது இன்வால்டு சப்ளைஸ் இருந்தால் அதை வந்து இதில் வந்து நம்ம என்ட்ரி போட வேண்டும். அதே மாதிரி தான் இதில் வந்து சப்ளையரோட ஜிஎஸ்டி நம்பர் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ட்ரேட் நேம் ஆட்டோமேட்டிக்கலாக வந்துடும், பிளேஸ் ஆஃப் சப்ளையும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், டேக்ஸபிள் வேல்யூ எவ்வளோதுன்னு நீங்கள் இங்கே குறிப்பிடணும், அடுத்தது ரேட்டு எவ்வளோன்னு கொடுப்பிடணும், அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி எவ்வளோன்னு கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணணும். இதேமாரி எல்லா கஸ்டமருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கிட்டே வரணும். சரிங்களா, அடுத்தது மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா 4C இன்வால்டு சப்ளைஸ் ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர் சப்ளையர், அதாவது அன்ரிஜிஸ்டர் சப்ளையர்கிட்ட நீங்கள் ஏதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் இதை வந்து இங்கே வந்து என்ட்ரி வந்து போடணும். சரிங்களா, அதே மாதிரி இதில் சப்ளையரோட பேன் நம்பர் வந்து இதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களோட நேம் என்னன்னு வந்துடும், பிளேஸ் ஆஃப் சப்ளை அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் வந்துடும். சரிங்களா, டேக்ஸபிள் வேல்யூ எவ்வளவு, ரேட் ஆஃப் த டேக்ஸ் எவ்வளவு, சென்ட்ரல் டேக்ஸ் எவ்வளவு, ஸ்டேட் டேக்ஸ் எவ்வளவு அப்படிங்கன்னு போட்டு நீங்கள்
சேவ் பண்ணால் போதும். எல்லா கஸ்டமருக்கும் இது மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பில் ஆட் டீட்டெயில்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டே வந்து வரணும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4D இம்போர்ட் ஆஃப் த சர்வீஸ். எனி இம்போர்ட் ஆஃப் த சர்வீஸ் பண்ணியிருந்தால் இது அதை வந்து இதில் வந்து என்ட்ரி நீங்கள் வந்து போடணும், சரிங்களா? பிளேஸ் ஆஃப் சப்ளை என்னென்னு வரும், டேக்ஸபிள் வேல்யூ எவ்வளோதுன்னு ஒன்று வரும், என்ன ரேட்டு, அதுக்கப்புறம் ஐஜிஎஸ்டி எவ்வளவு அப்படின்னு வரும், சரிங்களா? இதை கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இது மாதிரி கஸ்டமர் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து நிறைய இம்போர்ட் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் வந்து நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம், சரிங்களா? ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா சம்மரி ஆஃப் த சிஎம்பி 08. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் நம்ம எவ்வளவு டேக்ஸ் கட்டினமோ அதை ஆட்டோ பாப்புலேட் ஆகி இங்கே வந்து காட்டும், சரிங்களா? அது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து தங்களோட வருமானத்தை வந்து ஃபைல் ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க, அது இங்கே ஆட்டோ பாப்புலேட்டடாக இங்கே வந்து காட்டும், சரிங்களா? இதில் நீங்கள் அதேமாரி இதில் வந்து அவுட்வார்ட் சப்ளைஸ் வேல்யூ எவ்வளவு, சென்ட்ரல் ஜிஎஸ்டி எவ்வளவு, ஸ்டேட் ஜிஎஸ்டி எவ்வளவு, இன்வர்ட் சப்ளைஸ் ரிவே சார்ஜ் இது வந்து வேல்யூ எவ்வளவு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி எவ்வளவு, சென்ட்ரல் ஜிஎஸ்டி எவ்வளவு, ஸ்டேட் ஜிஎஸ்டி எவ்வளவு அப்படிங்கிறத காட்டும். டேக்ஸ் பெய்டு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து இதில் வந்து காட்டும், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 6வது, டேக்ஸ் ரேட் வைஸ் அவுட்வார்ட் சப்ளைஸ். டேக்ஸ் ரேட் வைஸ் நம்ம என்னென்னலாம் சேல்ஸ் பண்ணியிருக்கோமோ அதை வந்து இதில் வந்து என்ட்ரி போடணும், சரிங்களா? என்னென்ன டேக்ஸ் மொத்தமாக வந்து நீங்கள் என்ன டேக்ஸ் ரேட் வைஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து இங்கே வந்து அந்த வேல்யூ வந்து குறிப்பிடணும். சென்ட்ரல் ஜிஎஸ்டி எவ்வளோன்னு கொண்டு சொல்லணும், ஸ்டேட் ஜிஎஸ்டி எவ்வளோன்னு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். 6வதுலேயே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ரேட் வைஸ் இன்வாய்ட் சப்ளைஸ். டேக்ஸ் ரேட் வைஸ் நம்ம என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வந்து இதில் வந்து நம்ம வந்து என்ட்ரி வந்து போடணும், சரிங்களா? இன்வாய்ட் சப்ளைஸில் நீங்கள் வந்து என்னென்ன டேக்ஸ் ரேட் வைஸ் நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் எக்ஸல் ஷீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 7, டிடிஎஸ் டிசிஎஸ் கிரெடிட் ரிசீவ்டு. ஏதாவது டிடிஎஸ் டிசிஎஸ் இருந்தால் இது வந்து ஆட்டோ பாப்புலேட்டட் ஆகி இதில் வந்து காட்டும், சரிங்களா? இதெல்லாம் ஃபில்லப் பண்ணி முடிஞ்ச பிறகு நீங்கள் சேவ் பண்ணி முடிஞ்சோன்னு ஜிஎஸ்டிஆர் 4 ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நம்ம ஃபில்லப் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் வந்து காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மில் வந்து காம்போசிஷன் டீலரோட ஜிஎஸ்டி நம்பரு, ஓனரோட நேமு, கம்பெனியோட நேமு, டேன் ஓவர் இது எல்லாத்தையும் வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம ஏற்கனவே ஃபில்லப் பண்ண தான் இது ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4A, 4B, 4C, 4D. அதாவது 4A நம்பர் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ், எத்தனை ஜிஎஸ்டி நம்பர் இருந்து சப்ளை, அதாவது நீங்கள் என்னென்ன சப்ளைஸ்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் நம்பர் வைஸ் நீங்கள் வந்து இதில் வந்து வந்துடும். எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குது, டேக்ஸபிள் வேல்யூ எவ்வளவு, இன்டெகிரேட் இந்த ஐஜிஎஸ்டி எவ்வளவு, சென்ட்ரல் ஜிஎஸ்டி எவ்வளவு, ஸ்டேட் ஜிஎஸ்டி எவ்வளவு, செஸ் எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே வந்து வந்துடும். 4B அதுமாதிரி நம்பர் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ், டேக்ஸபிள் வேல்யூ எவ்வளவு, ஐஜிஎஸ்டி எவ்வளவு, சென்ட்ரல் ஜிஎஸ்டி எவ்வளவு, ஸ்டேட் ஜிஎஸ்டி எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் வந்துடும். 4C வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் சப்ளை ரிசீவ்ட் ஃப்ரம் அன்ரிஜிஸ்டர்ட் சப்ளை. இதுலேயும் வந்து நம்பர் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ், டேக்ஸபிள் வேல்யூ, ஐஜிஎஸ்டி எவ்வளவு, சென்ட்ரல் ஜிஎஸ்டி எவ்வளவு, ஸ்டேட் ஜிஎஸ்டி எவ்வளவு, இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்துடும். 4th வந்து பார்த்தீங்கன்னா 4D இம்போர்ட் ஆஃப் த சர்வீஸ். அதாவது நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எவ்வளவு இருக்குது, டேக்ஸபிள் வேல்யூ எவ்வளவு, ஐஜிஎஸ்டி எவ்வளவு, செஸ் எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயில்ஸில் இதில் வந்துடும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5th. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது CM08 ஆட்டோ பாப்புலேட்டடாக நம்ம ஆட்டோ பாப்புலேட் ஆகி அதில் இருக்கும்ல அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து வந்துடும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6வது, இதில் வந்து இன்வால்டு அவுட்வார்டு, அதாவது நம்ம டேக்ஸ் ரேட் வைஸ் நம்ம என்ன இன்வால்வ் பண்ணியிருந்தோமோ, என்ன அவுட்வார்டு பண்ணியிருந்தோமோ அந்த டீட்டெயில்ஸோட வேல்யூ, ஐஜிஎஸ்டி எவ்வளவு, சென்ட்ரல் ஜிஎஸ்டி எவ்வளவு, ஸ்டேட் ஜிஎஸ்டி எவ்வளவு, செஸ் எவ்வளவு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து வந்துடும், சரிங்களா? கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் கிரெடிட் ரிசீவ்டு. இதுலேயே வந்து நம்பர் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் எவ்வளவு, கிராஸ் வேல்யூ எவ்வளவு, சென்ட்ரல் ஜிஎஸ்டி எவ்வளவு, ஸ்டேட் ஜிஎஸ்டி எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து வந்துடும். இதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு அங்கே ஓடிபி ஒரு நடை வாங்கி நீங்கள் ஜஸ்ட்டு பேமெண்ட் பண்ணால் போதும். இப்படி தான் வந்து அதாவது ஜிஎஸ்டிஆர் 4 வந்து ஃபைல் ரிட்டர்ன் பண்ணணும், சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.